ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்து கோவில் நிலங்களை அரசுடைமையாக்குவோம், விசிக தேர்தல் அறிக்கை. இந்து விரோதிகளுக்கு இந்து ஓட்டு இல்லை, இந்துக்கள் சூளுரை. கிறிஸ்தவ தத்துவம் வெற்றி பெற திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க பிஷப் கூட்டமைப்பு வேண்டுகோள். 20 லட்சம் வங்க தேசியத்திற்கு கேரளாவில் வாக்குரிமை. 4 பாகிஸ்தான் உருவாகும், திரிணாமுல் காங்கிரஸ் பேச்சு. இன்றைய செய்திகள் குறித்து தன்னுடைய கருத்துக்களையும் பார்வைகளையும் சொல்ல நம்மோடு அரங்கில் இணைகிறார் தேசிய வேளாளரும் சமூக ஆர்வலருமான திரு ராம வெங்கடாதிரி அவர்கள். வாருங்கள், அவரை அழைப்போம். வணக்கம். இன்றைய செய்திகளில் விடுதலை செய்த கட்சியுடைய தேர்தல் அறிக்கை விஷமத்தனமான ஒரு 2 விஷயங்கள் குறிப்பாக சொல்லியிருக்காங்க. அது ஒன்று என்னென்னா, சாதி மறுப்பு திருமணம் புரிந்தோருக்கு அரசு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்க வலியுறுத்துவோம். அதை விட இன்னும், கோயில் நிலங்கள் அனைத்தும் நாட்டுடைமையாக்கப்பட்டு அவற்றை ஏழை தமிழ் விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னு 2 விஷயங்கள் மிக குறிப்பாக சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே ஒரு விஷமத்தனமாக தான் நான் கருதுகிறோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். 2 கருத்துக்கள் சொல்லியிருக்கார், ரெண்டுமே ஆட்சேபனைக்குரிய கருத்துக்கள். கோயில் நிலங்களை பொது உடைமையாக்கி அதை ஏழை மக்களுக்கு பிரித்து கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். இவர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, சனாதன தர்மத்தை வேறொறுப்போம், நான் சனாதன தர்மத்துக்கு எதிரி என்று பேசுகிறார். அப்போ சனாதன தர்மத்தை வேறிருக்கக்கூடியவர், சனாதன தர்மம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர், அந்த சனாதன தர்மத்தின் சொத்து மட்டும் இவருக்கு எதுக்கு வேணும்? சரிதான் கேள்வி. கரெக்ட் தான். இப்போ இந்த கோயில் நிலங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான்னு சொல்லி சொல்லுகிறார். இதே போல் இவரால் வந்து வக்போர்டு நடத்தி எடுத்து கொடுப்போம் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன் சொல்லலை? இன்றைக்கு ஒரு அரசு புள்ளிவரம் என்ன சொல்லுகிறது என்றால், நம்முடைய நாட்டில் வந்து நம்ம கவர்மெண்ட் லேண்ட் இருக்கும். இப்போ பிஎன்டிக்கு சொந்தமான லேண்ட் இருக்கும், ஆஃபீஸஸ் இருக்கும், இந்த மாதிரி பல இடங்களில் லேண்ட்ஸ் இருக்கும். அரசுக்கு சொந்தமான பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், பார்க் இருக்கும், இதெல்லாம் அரசு நிலங்கள். இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய அல்ல ஒவ்வொரு மாநில அரசாங்கத்துக்கு சொந்தமான அரசு நிலங்களுக்கு அடுத்தபடியாக பிக்கெஸ்ட் லேண்ட் ஓனர் யாருன்னா சர்ச். இது அரசு புள்ளிவரமே சொல்லுது. அப்போ அவ்வளோ லேண்ட் இருக்குது சர்ச்சு கிட்ட, சர்ச் நிலங்களை எடுத்து ஏழை மக்களுக்கு கொடுக்கலாமே, என்ன தப்பா? ஏன் செய்யக்கூடாது? இப்போ அந்த லயோலா காலேஜ் இருக்குது, அவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது, அது பக்கத்தில் அந்த காமூட்டு மாதிரி ஏராளமான குடிசை வீடு இருக்குது, எல்லாம் ஏழை ஹரிஜன மக்கள் சகோதரர்கள் தான். ஒரு பாதி கிரவுண்டை உடச்சி ஒரு 1000 பேருக்கு பட்டா பாட்டு கொடுத்தா எத்தனை ஏழைகள் சந்தோஷப்படுவானே? நல்ல செய்தி தான் இல்லையா? நல்ல விஷயம். திருச்சி நீங்கள் போனீங்க, சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் அந்த சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ் இருக்கும், பெரிய கிரவுண்டு, பக்கத்தில் நெரிசல் மிகுந்த கடை வீதி, மக்கள்லாம் அவதிப்படுவாங்க. அந்த சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கே கொடுக்கலாமே, இல்லை உங்கள் ஆசைப்படியே அந்த கிரவுண்டில் ஒரு பாதி வெட்டி ஒரு 1000 பேருக்கு பட்டா போட்டு உங்கள் தலித் சகோதரர்களுக்கே கொடுக்கலாமே, ஏன் அப்படி நீங்கள் தேர்தலுக்கு சொல்லலை? அப்படி சொன்னீங்கன்னா நீங்கள் சொன்ன வாய் இருக்குமானு உங்களுக்கே சந்தேகம். நிச்சயமா இல்லையா? பாருங்க, இவருக்கு இவர் இந்த மாதிரி ஏழை மக்களுக்கோ தலித் மக்களுக்கோ ஆதரவாளர்கள் என்று மார்த்தட்டி கொள்ளக்கூடியவர். இவருடைய உண்மை முகம் என்ன? எந்த தலித் சமுதாய மக்களுக்காக, அரிஜன மக்களுக்காக மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட நிதி வந்ததோ அந்த நிதியை எடுத்து செலவு செய்தார் கருணாநிதி. அதை இவர் என்ன செஞ்சார்? ஆதரிச்சார். மத்திய அரசு அரிஜன மக்கள் வெல்ஃபேருக்காக கொடுக்கப்பட்ட நிதியை வைத்து கலர் டிவி கொடுத்தார் கருணாநிதி, அதை இவர் பாராட்டினார், அம்பேத்கர் விருது வேற கொடுத்தார். உண்மையிலேயே அரிஜன மக்களுடைய விரோதி யாருன்னா திருமாவளவன் தான். அவர் பின்னால் ரொம்ப ஏமாந்து போய்கிட்டு இருக்காங்க. அவருக்கு விருது கொடுத்து வழங்கி கௌரவிச்சார். இதாக அவர் செய்யக்கூடிய தலித்துக்களுக்கான இவருடைய ஆதரவு நிலைப்பாடுங்கிறது இதுதான். அடுத்து நீங்கள் சொன்னக்கூடிய இன்னொரு விஷயம், சாதி மறுப்பு திருமணம் மூலமாக ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்த போகிறாரோ. மேடைக்கு மேடை என்ன பேசுகிறார்? கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கட்டு, வன்னியனை வெட்டு வன்னிய பெண்களை கட்டு. இது என்ன? இது ஒரு அராஜக ரவுடியிசம். நேத்திக்கு கூட வந்து திருப்போரூர் தொகுதியுடைய கேண்டிடேட் வேட்பாளர் பேசியிருக்கார், நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால்
எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய ஆட்சி ஸ்டாலின் தலைமையில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி வறுமையானால் எங்களுடைய எதிரிகளை நாயை வெட்டுவது போல நடுரோடில் வெட்டுவோம் என்று பேசி அந்த வீடியோ வந்திருக்கு. இவர்களால் இந்த சமூக நீதியை கொண்டு வர, இதுதான் சமூக நீதியா? ஆக பெண் குழந்தைகள் பெற்றவர்கள் எல்லாம் வந்து யோசிக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது, எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அடுத்த வீட்டு பெண்களை திருமணம் செய்வதுதான் சமூக நீதியா? இவர் மேடையில் அவர் பேசுறாரு, சமூக நீதியை ஏற்படுத்துவதற்காக காதல் ஒரு ஒரு ஆயுதம், காதல் ஒரு ஆயுதமாக பயன்படுத்த தயங்க மாட்டோம் அப்படி பேசுறாரு. அப்ப எப்படி ஒரு தவறாக வழி நடத்துறாரு பாருங்க அந்த சமுதாய மக்களையே. போன முறை ஒரு இதுக்கு முன்னால் இதே போல செய்திகள் சிந்தனைகள் நம்ம பேசும்போது இவரை பற்றிய பேச்சு வந்தது. அப்போ நாம் சொன்னோம், ஒரு சமுதாயத்தை வந்து தவறாக வழிநடத்தக்கூடியவர், அதற்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர் இந்த திருமாவளவன். ஒரு சமுதாயத்தை சரியான வகையிலே வழிநடத்தக்கூடியவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்று அதை பற்றி நம்ம பேசணும். ஆமாம், ஒரு மக்களை உசுப்பேற்றி தவறான வகையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இது மிக கண்டனத்துக்குரிய ஒரு செய்தி. அதே போல் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார், அந்த அவருடைய அந்த தேர்தல் அறிக்கையினுடைய கொள்கை விளக்கம் என்று ஒரு தனியாக ஒரு பேரா கொடுத்து அதில் சொல்லியிருக்கார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வள்ளுவருக்குள்ள சனாதன சாயத்தை நீக்குவோம் அப்படின்னு பேசியிருக்கார். ஆனால் இதே திருமாவளவன் ஒரு 4 நாட்களுக்கு முன்னால், 4-5 நாட்களுக்கு முன்னால் மேடையில் பேசியிருக்கார். என்ன பேசியிருக்காருன்னா, வள்ளுவருக்கு காலம் காலமாக இருந்த பூநூலை அரித்து எரிந்தவர் கருணாநிதி. அப்போ உண்மையில் வள்ளுவருக்கு என்ன அடையாளம் இருந்ததோ அந்த அடையாளத்தை நீக்க சதி செய்தவர் திருமாவளவன். ஆக இவர் ஒரு அப்பட்டமான ஹிந்து விரோதி, மக்களை தூண்டிவிட்டு இந்த இந்தியன் பீனல் கோட் செக்ஷன்ல என்ன செக்ஷன்லாம் இந்த மாதிரி வன்முறை தூண்டுறதுக்கான செக்ஷன்லாம் வருதோ அதெல்லாத்தையும் வந்து தூண்டிவிடக்கூடிய ஒரு ஒரு ஹேட்ரட் ஸ்பீச் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இது எல்லா தொகுதியிலையும் இவர் தோற்கடிக்கப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனோம்னா, இந்த 6 தொகுதிகளில் அந்த பெண்கள், ஹிந்து பெண்கள் எல்லாம் மான ரோஷகர் தான் என்ன பண்ணணும், எல்லா ஹிந்து பெண்களையும் விபச்சாரிகள் சொன்னார். இந்த 6 தொகுதிகளும் திருமாவளவன் தோற்கடிக்கப்பட வேண்டும். அது அந்த தொகுதியில் உள்ள ஒவ்வொரு ஹிந்து பெண்கள் தாய்மார்களுடைய கடமை. இதுதான் இந்த செய்தி வலியுறுத்துகிறது. நீங்கள் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது, திருமாவளவன் கட்சிக்கு ஹிந்து பெண்கள் யாராவது வாக்களித்தால் திருமாவளவன் சொன்ன வார்த்தை உண்மையாயிடும் அப்படின்னு தான் ஆகும். ஆகவே மானமுள்ள இன்னொரு ஒரு விஷயம் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. இவர் சொல்றாரு, தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஆண்கள் மற்ற பிற சாதி பெண்களை திருமணம் செய்து கொண்டால் அதுக்காக வந்து சமூக நீதி அவங்களுக்காக ஏற்படும், அவர்களுக்காக அரசு உரிமையில் அரசாங்க வேலைகளை முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஒரு தனி காவல்துறையும் ஏற்படுத்தப்படும் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இப்படி சொன்னவர் இஸ்லாமிய சமூக பெண்களை திருமணம் செய்யக்கொள்ளும் ஆண்களுக்கு இதே போல் வந்து அரசாங்க வேலையில் முன்னுரிமை கொடுக்கும்னு சொல்லுவாரா? இல்லை, அவர் மதமாற்ற ஏஜென்ட் தானே, எப்படி சொல்லுவார் அவர்? இல்லையா? ஆகவே இவர் அப்பட்டமான ஹிந்து விரோதி, சமூக விரோதி, தேச விரோதி, நாட்டில் ஒரு கலவரத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறார். இவர் தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு விஷ செடி. இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு கசப்பான ஒரு தகவல் திருமாவளவன் சொன்னா கூட நம்பிக்கை கீற்றாக இன்னொரு செய்தியை நம்ம படிக்கிறோம். என்னன்னா, ஹிந்து விரோத கட்சிகளுக்கு இல்லை ஓட்டு என்று விருதுநகரில் பெரிய காளியம்மன் கோயில்த்தில் இருக்க ஒவ்வொரு வீட்டிலையுமே அழகாக பேனர் தொங்க விட்டுருக்காங்களாம். இங்கு யாரும் வரக்கூடாது, ஹிந்து விரோதிகள் ஓட்டு இல்லை என்று தெளிவாக தெரிவிக்கிறாங்களாம். இது மிச்சமே ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது எதை வெளிப்படுத்துகிறது? அதாவது விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினுடைய தென் தமிழக கிளை சார்பாக குறிப்பாக தென் மாவட்டங்களில் பல இடங்களில் இதே போல் ஃப்ளெக்ஸ் பேனர் அடிக்கப்பட்டு எல்லா வீட்டு கதவுகளும் பொருத்தப்பட்டிருக்கிறது. சில இடங்களில் நோட்டீஸ் மாதிரி அடித்து ஓட்டப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த உடனேயே முதல்ல டென்ஷன் ஆனது யாருன்னு பார்த்தா, திமுக இயல்பு விரோதிக்கு எனது ஓட்டு இல்லை என்று சொன்ன உடனே இவன் டென்ஷன் ஆகணும். அப்போ இயல்புதான், இவர் வந்து ஹிந்து விரோதி என்பது இவருக்கே தெரிஞ்சிருக்கிறது, நாம் சொல்லவே வேண்டாம். இவர் தான் டென்ஷன் ஆகி கத்துறார். இதை பார்த்த பிறகு முதல்ல வந்து எதிர்த்து அறிக்கை விடுறார். திருவண்ணாமலை நேத்திக்கு ஸ்டாலின் பேசியிருக்கார், தமிழகத்திலே வந்து ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக கலக்கிற வேலையை பாஜக செய்கிறது, ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு என்பதை
நான் அவர் பாடம் எடுக்கிறாராம். பாஜக அவர் உண்மையிலேயே மத அரசியல் செய்யக்கூடிய திமுக தான், ஹிந்தி விரோத கட்சி திமுக தான், அதை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த கந்தர் சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய கருப்பர் கூட்டத்தில் பின்னால் நின்று இயக்கியது திமுக, தொடர்ந்து ஹிந்து தெய்வங்களை நிஞ்சனை செய்தது திமுக, ஒரு முஸ்லீம் மேடையிலே போய் ஹிந்து திருமண மந்தங்களை கொச்சைப்படுத்திய திமுக, இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். கிட்டத்தட்ட 100 காரணங்கள் இருக்கும், அத்தனையும் சொன்னால் நமக்கு நேரம் பத்தாது. ஆக ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்கிறது, எப்படி கிறிஸ்தவர்களுக்கான ஒரு வாக்கு வங்கி என்று ஒன்று இருக்கிறதோ, இஸ்லாமியர்களுக்காக ஒரு வாக்கு வங்கி என்று ஒன்று இருக்கிறதோ, அதே போல ஹிந்துக்களுக்கான ஒரு வாக்கு வங்கி என்பது உருவாகி கொண்டிருக்கிறது மெல்ல மெல்ல. அதை கண்டு திமுக என்ற ஹிந்து விரோதி அச்சப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனுடைய ரிசல்ட், விளைவு விரைவில் அந்த வெள்ளித்திரையில் காண்க என்று சொல்வார்கள். நிச்சயம் தமிழக தேர்தல் எதிரொலிக்கப் போகிறது, அதனுடைய அச்சத்தின் வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட ஸ்டாலின் உணர்வுகள் என்று நாம் இதை பார்க்கிறோம். நான் வெள்ளித்திரைன்னு ஒன்று, இந்த தேர்தலில் வெள்ளி வேல் கொடுக்காத யாருமே இல்லை. அதெல்லாம் வந்து தேர்தல் வாழ் கொடுப்பாங்க, இப்ப எல்லாம் வேலாயுதம் வேலாயுதம் வேல் தான் கொடுக்க, வேலை பிடிக்கிறார்கள். ஆமா, வேலை பிடிக்கிறார்கள் என்பது. ஆனால் வாழ் பிடித்த கைகள் இப்பொழுது வேல் பிடித்த கைகளாக மாறிவிட்டன. தமிழக அரசியல் வந்து வேலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, முருகனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. நல்ல மிக்க மகிழ்ச்சி. நான் சொன்னது பழனிமலை முருகனை, பழனிமலை முருகனை மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது சமீபத்தில் திருவண்ணாமலையில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆன்மீகத்தையும் அரசியலையும் பிரித்து பார்க்க வேண்டும்னு சொன்னார் அவர். ஆனால் அவர் சொல்லியிருக்க வேண்டியது யாருக்குங்கிறது இப்போ வர ஒரு அறிக்கையை பாருங்களேன். தமிழ்நாடு பிஷப் கவுன்சில்லேருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அதனுடைய தலைவர் தமிழக ஆயர் பேரவை தலைவர் அந்தோணி பாப்புசாமிங்கிற என்ன சொல்லியிருக்காருனா, தமிழக சட்டமன்ற தேர்தலில் மத சார்பற்ற கூட்டணி ஆதரிப்போம் சொல்றார். அதாவது மத சார்பற்ற கூட்டணி சொல்றாருனா, நாம் திமுக கூட்டணி ஆதரிக்க வேண்டும் வெளிப்படையாக சொல்றார். ரெண்டாவது என்ன சொல்றாருன்னா, பாஜக மதவாத கட்சியாம், வேளாண் சட்டம் கொண்டிருக்கான், காஷ்மீர் விசேஷ அந்த தீக்கி இருக்கான், பாக்கி என்ன செய்தாலுமே வந்து சிறுபான்மைக்கு எதிராக செயல்படுகிறதா, இப்படி அதே போல பண மதிப்பிழப்பு இப்படி வரி சொல்லிட்டு போறாங்க இந்த அறிக்கையில. எங்கேயுமே ஆணித்தரமாக என்ற குற்றச்சாட்டும் இல்லை, பொதுப்படையாக பாஜகவை எதிர்க்க வேண்டும், அதிமுக எதிர்க்க வேண்டும், அதற்கு திமுக வாக்களிக்க வேண்டும் என்று தெள்ள தெளிவாக பிஷப் கவுன்சில் பிரசிடென்ட் என்பவர் அவர்களுடைய உறுப்பினர்களுக்கு சுற்றறிக்கையே கொடுத்துருக்கார். அப்போ இங்கே அரசியலும் ஆன்மீகமும் கலக்கப்படுகிறது என்பது வெட்ட வெளிச்சமாயிருக்கு. இதை பற்றின உங்களுடைய பார்வை என்ன என்று சொன்னால் நல்லாயிருக்கும். அவர் தெளிவாக ஒரு வரி தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அந்த பத்திரிகை செய்தி நான் படித்தேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதிமுக கூட்டணி அரசு வெற்றி பெற்றால் அது மதவாத சக்திகள் வெற்றி பெற்றதாக கருதப்படும். ஆகவே மதசார்பற்ற திமுக கூட்டணியை ஆதரித்து வெற்றி பெற செய்வோம். இதுதான் கொடுத்துருக்க அறிக்கை. அது முழுக்க நீங்கள் சொன்னீங்க, விவரமாக சொன்னீங்க. இது எப்படி இருக்குன்னா, அதாவது அதிமுக அரசை தோற்கடித்து மதவாத அரசு, மதசார்பற்ற கூட்டணிக்கு வாக்களிப்போம் என்று பிஷப் கவுன்சில் சொல்லுகிறது. ஆமாம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஹாட்டஸ்ட் ஐஸ்கிரீம் கூடு அப்படி நீங்கள் கேட்டால் எப்படி இருக்கும், ரெண்டுமே இருக்காது. ஆமாம். ஒன்றா ஹாட்டஸ்ட் காஃபி இருக்கும், இல்லை கோல்டு ஐஸ்கிரீம் இருக்கும், ரெண்டும் எப்படி சேர்ந்து இருக்க முடியும், உருகி போய் தான் இருக்கும். ஹாட்டஸ்ட் ஐஸ்கிரீம் இருக்கவே இருக்காது, சாத்தியமே இல்லை. ஆகவே பிஷப் கவுன்சில் கொடுத்த ஒரு சர்டிஃபிகேட் எப்படி மதசார்பற்ற கூட்டணிக்கு பொருந்தும், இருக்காது, நிச்சயமாக இருக்காது. மதவாத அரசியல் தான் அது. மதவாத அரசியல் செய்யக்கூடிய திமுகவுக்கு இன்னொரு மதவாத கட்சி, இன்னொரு மதவாத கட்சின்னு தான் சொல்ல முடியும், இன்னொரு மதவாத அமைப்பு ஆதரவு கொடுக்கிறது. இப்படி தான் நம்ம பார்க்கணும். அப்போ திமுக வந்து ஹிந்து கடவுள் நிந்தனை செய்கிறது, அப்போ இவர்கள் ஆதரிக்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள், அப்படி தான் அர்த்தம், அப்படி தான் அதை பார்க்க முடியும். இந்த சர்ச்சு என்பதே, சர்ச்சு கூட்டமைப்பு என்பதே வந்து ஒரு வழிபாட்டு அமைப்பே கிடையாது. சர்ச்சும் சரி, அந்த இஸ்லாமிய அமைப்புகளும் சரி, இவை ரெண்டுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டி. ஒரு நாட்டுக்குள்ளர் புகுந்தாச்சுன்னா அரசியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தனக்கென்ற ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த கூட்டத்தை அதிகப்படுத்தி கொண்டு அதன் பிறகு வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி எவால்வ் பண்ணி இவங்களுடைய ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு இதுதான் இந்த சர்ச் என்பது. அது எல்லா ஊர்களையும் தொடர்ந்து தான் நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம ஊர்லேயும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றபடி அந்த இந்த மதத்துக்கு மாறியவர்கள் மேலே அக்கறையும் கிடையாது, நாட்டு மேலே அக்கறை இருக்காது, இவர்களுடைய அந்த சர்ச்சு மேலே இவங்களுக்கு அக்கறை இருக்கும். இந்த சர்ச்சு வளரணும்,
இப்படி தான் இருக்கும். இது இட்ஸ் எ பொலிட்டிக்கல் என்டிட்டி. இப்படி தான் நம்ம இதை பார்க்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி குளச்சல் துறைமுகம் வருவதற்கான ஏற்பாடு செய்தார்கள். அந்த குளச்சல் துறைமுகம் வந்தால் கொழும்பு விட மிகப்பெரிய துறைமுகமாக வரக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த துறைமுகத்தை வரவிடாமல் தடுத்தது யார்? அங்கே இருக்கிற எல்லா பாதிரியார்களும் பாதிரியார் ட்ரெஸ் போட்டு தான் அந்த ரோட்டில் வந்து நின்னாங்க. ஆமாம் ஆமாம் இல்லையா? ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு என்ன பயம்னா, அந்த துறைமுகம் வந்தால் ஒரு 50,000 பேர் புதுசாக வருவாங்க, குடியிருப்பு வரும், அப்போ டெமோகிராஃபிக் ஷிஃப்ட் வரும், அங்கே கிறிஸ்துவ பெரும்பான்மை பாதிக்கப்படும். ஆக இவர்களுடைய கோலோச்சக்கூடிய பகுதி என்று நினைக்கூடிய அந்த கன்னியாகுமரியில் கிறிஸ்துவ பெரும்பான்மை போகக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக அந்த பகுதியினுடைய பொருளாதார முன்னேற்றம் ஏற்படாமல் இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதை எதிர்த்தார்கள். இதுதான் உங்களுடைய அமைப்பு. இல்லை, அவங்க எதிர்பார்க்குறது இந்த மீனவர்கள் வந்து பொருளாதார ரீதியாக சிக்கலுண்டு இருக்கும் பொழுது தான் பாதிரி மாவட்ட கையேந்தி முடியும். ஆமாம், அவங்களும் பொருளாதாரமாக வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னால், சுயமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் பாதிரிமாருடைய கை அங்கே பலவீனப்படும். ஆகவே சுயநலமாக தங்களுடைய செல்வாக்கு எதேச்சிகார் இருக்கணும்னு தான் பண்ணுறாங்க. நான் பார்க்குறேன் பொருளாதாரம் அங்கே பலவீனப்படணும்னு தான் அவங்க எண்ணுறாங்க. ஆமாம், நிச்சயமாக. இதே போல் இதுக்கு முன்பைய செய்திகள் செஞ்சீங்களா, நம்ம ஒரு விஷயம் சொல்லி வலியுறுத்தி சொன்னோம். அந்த வடகிழக்கு மாநிலங்களில் ஏராளமான யுரேனியம் டெபாசிட் இருக்குது, இது வரைக்கும் யாரும் எடுக்கவே இல்லை. ஏனென்றால் அதை எடுக்கக்கூடாது என்று அங்கே இருக்கிற சர்ச்சு தடை. இப்போதான் முதல் முறையாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் அதை எடுப்பதற்கான முயற்சிகள் ஆரம்பித்திருக்கிறது. அங்கே இதே பாலிடிக்ஸ் தான். அங்கே யாராவது வெளியாற்றல் வந்தாங்கன்னா கிறிஸ்துவ மெஜாரிட்டி போயிடும். ஆக இவங்க எல்லா இடத்துலையும் இவங்க என்னென்னா, கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டி தான். ஆக ஒரு வழிபாட்டு தளத்துக்கோ அல்ல, வழிபாட்டு குழுவுக்கோ, ஒரு ரிலிஜியஸ் என்டிட்டி என்று சொல்கிறோம் இல்லையா, ஒரு வழிபாட்டு குழு, அதற்கு தரக்கூடிய ஒரு அந்தஸ்தோ உள்ள ஒரு மரியாதையோ இவர்களுக்கு நாம் தரக்கூடாது. முதல்ல அந்த சிந்தனையில் எடுத்துணும். இவங்களை வழிபாட்டு இதே குழுவே கிடையாது, தேர் பொலிட்டிக்கல் என்டிட்டி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த செய்தியை பார்க்கிறேன். மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் பொலிட்டிக்கல் என்டிட்டின்னு சொன்னீங்க, இந்த அப்ரஹாமிய மதங்கள் எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டி தான். அதாவது ஒரு புது இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஆட்களை அதிகரித்து, தங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து, அங்கே ஒரு வாக்கு அரசியல் இருக்குன்னா அது வாக்கு வங்கியாக மாற்றி தங்களுடைய செல்வாக்கு உருவாக்குவாங்கன்னு சொன்னீங்க இல்லையா. அதே சொல்கிற மாதிரி இப்போ ஒரு செய்தி வந்திருக்கு, மிகவும் தேசத்துக்கு அச்சுறுத்தலான செய்தி. என்னென்னா, கேரளாவில் 20 லட்சம் வங்க தேச முஸ்லீம்கள் ஊடுருவினவங்களுக்கு கேரள அரசு வாக்காளர் அட்டை கொடுத்திருக்கிறதாம். இதை சொன்னது யார் தெரியுமா? தலைமை தேர்தல் அதிகாரி தீகாராம் மீனா என்பவரே சொல்லியிருக்கிறார். ரொம்ப ரொம்ப அச்சுறுத்தான விஷயம். வங்க தேசத்திலிருந்து ஊடுருவிய முஸ்லீம்களுக்கு வாக்காளர் அட்டைனா, இந்த வாக்கு வங்கி அரசியலால் இந்த தேசம் சீரடிகிறது என்பதை இந்த செய்தி சொல்லுகிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன என்று சொன்னால் நல்லாயிருக்கும். பொதுவாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பொது மனிதனுக்கு, சாதாரண ஒரு ஆள், பாகிஸ்தான் என்று சொன்னே ஒரு கோபம் வரும். உதாரணமாக கிரிக்கெட் மேட்ச் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், பாகிஸ்தான் வந்து ஜெயிச்சிட்டான்னா நம்ம ஆள் வருத்தப்படுவோம், பாகிஸ்தான் தோத்தா சந்தோஷப்படுவோம். இயற்கையாக வந்து நம்முடைய எதிரி ஒருத்தன் வீழ்ந்தான் என்ற ஒரு எண்ணம் வரும். ஆனால் இதே எண்ணம் பங்களாதேஷ் பற்றி யாருக்கும் வருவதில்லை. ஒரு கன்ஃபியூஷன். பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் எந்த அளவுக்கு எதிரியோ அதே போல ஒரு வேற்று நாடு தான், எதிரி நாடு தான். ஆனால் பங்களாதேஷ் என்பது வங்க தேசம் என்று சொல்லி குழப்புகிறார்கள். மேற்கு வங்கம் வங்க தேசம், திருப்பி ஒரு குழப்பம் வரும். கரெக்ட். இந்த குழப்பம் வந்து பங்களாதேஷ்லேயே இருக்குது, இது மேற்கு வங்கத்திலேயே இருக்குது. ஓ, இந்த குழப்பத்துக்கு தான் இந்த இவர்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள், இந்த அரசியல் சதுரங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். எந்த அளவுக்கு ஆபத்துனா, கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு உள்நாட்டு போர் நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்து. இப்போ நீங்கள் சொன்னீங்க 20 லட்சம் பேர் கேரளாலன்னு சொல்லி சொன்னீங்க, அது வாக்காளர் அட்டை கொடுத்துருக்கார்கள், கொடுக்காமல் விட்டு இன்னும் ஊடுருவல்காரர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க யாருக்கு தெரியாது, அதை பற்றி விவரம் வராது. இப்படிப்பட்ட விவரங்கள்லாம் கணக்கெடுத்து யார் யார் வெளி தேசத்தவர்கள் என்று கண்டுபிடித்து அவர்களை தேசத்தை விட்டு அனுப்பணும் இல்லையா, அதற்கான சட்டம் தான் சிஏஏ. அதனால தான் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ரெண்டுமே எதிர்க்காங்க, ஏன்னா காங்கிரஸ் ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. ஆமாம், சிஏஏ எந்த வகையிலுமே வந்து இந்த நாட்டை வந்து இந்த நாட்டில் பரம்பு காலங்காலமாக வசிக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கோ இல்லை 47க்கு பிறகு இங்கே வந்து 47க்கு பிரிவினை சமயத்தில் இங்கே வந்த முஸ்லீம்களுக்கோ யாரையும் போக சொல்ல போகிறதில்லை. ஆனால் சட்டவிரோதமாக எந்த விதமான முன் அனுமதி பெறாமல்
கள்ளத்தனமாக ஊடுருவி வந்த கிட்டத்தட்ட 2.5 கோடி பேர் இருப்பார்கள் என்று ஒரு மதிப்பீடு சொல்கிறது. அது சரியான மதிப்பீடு தெரியாது, கிட்டத்தட்ட இருக்கும் என்று ஒரு கணிப்பு. இப்போ நீங்கள் சொல்வது போல அங்கங்கே ஒரு ஊர்லேயும் பார்த்தா கணிப்பு. அப்போ இந்த 2.5 கோடி பேர் எப்படி இருப்பார்கள், தேசத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த 2.5 கோடி பேர்கள் எத்தனை பேருக்கு வாக்காளர் உரிமை வந்திருக்கிறது தெரியாது. அப்போ தெரிந்து கொள்வதற்கான ஏற்பாடு தான் இந்த தேசிய பதிவுரிமை குறியீடு சிஏஏ சட்டம். அதையே செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என்றால் அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? நம்ம நாட்டினுடைய எம்எல்ஏவை எம்பியையும் தேர்ந்தெடுக்கக்கூடியது ஒரு வெளிநாட்டுக்காரன் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எண்ணிருக்கார்களா? எவ்வளோ பெரிய ஆபத்து அது. ஆமாம், நம்ம ஊர் எம்எல்ஏவை எம்பியை தேர்ந்தெடுக்கிறது பங்களாதேஷ் முஸ்லீமா? இது எவ்வளோ பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டு பாருங்கள். ஒரு 3 நாட்களுக்கு முன்னால் இதே போல் செய்திகள் செஞ்சுக்கலாம் நம்ம பேசணும். என்னென்னா கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இதே போல் ஒரு வங்கதேசத்தை ஒருத்தர் வந்து சிவரேறி குச்சி அங்கெல்லாம் எல்லாத்தையும் அளக்க முயற்சி பண்ணார். அந்த சூத்துட்டு நீல அகலெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துருக்கா, அவரை பிடிச்சி விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ சொல்லும்போது சொன்னால் இதை நம்ம வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழில், தென்னை மரத்தில் தேல் கொட்டினா பனை மரத்தில் நிறைய இருமானு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க இங்கே போனால் மேற்கு வங்கத்துக்கு போனால் அப்படின்னு நினைக்க முடியாது. அது பாரு இங்கே வரைக்கும் வந்தாச்சு அப்படி சொன்னோம். இப்போ பார்த்தோம்னா கேரளாவில் 20 லட்சம் பேருக்கு குடியுரிமை கொடுத்துருக்கார்கள். இதில் என்ன ஒரு கொடுமைனா அவர்களை போய் பல பேர் பேட்டி கண்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் சில வேரியேஷன்ஸில் 4-5 ஐடி கார்டு இருக்குது. ஒரே ஆளுக்கு 4 ஐடி கார்டு, ஒரே ஆளுக்கு. இப்போ ரங்கநாதன் வச்சுருப்பாங்க, அரங்கநாதன், இரங்கநாதன், ரங்கு, உதாரணம் சொல்கிறேன். புரியுது. இப்படி அதே ஃபோட்டோ, அதே ஆள், அதே அட்ரஸ், ஏதோ ஷம் ஷேக், இன்னொரு ஷேக், அந்த ஷேக், இந்த ஷேக் மாற்றி ஒரு 5-6 ஐடி இத்தனை வாங்கி கொடுத்தது யார்? லோக்கல் உள்ள மசூதியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த காங்கிரஸ் தான். ஆக இந்த நாட்டில் தேச துரோகிகளை வந்து ஊடுருவ அனுமதித்து அவர்களை ஓட்டு வங்கிகளாக ஏற்படுத்தி இந்த நாட்டுக்கு நிரந்தர தலைவலியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த கம்யூனிஸ்ட்களும் காங்கிரஸும் செய்து கொண்டிருக்கிறது. இது உண்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். கூடிய விரைவில் அந்த சிஏஏ சட்டம் தீவிரமாக அமல்படுத்தப்பட வேண்டும். அதன் மூலம்தான் இதனுடைய இதெல்லாம் பாதிப்பெல்லாம் வந்து சரியாகும். இன்னொரு ஒரு விஷயம் பாருங்கள், இந்த 20 லட்சம் பேருக்கு நீங்கள் வந்து வாக்காளர் அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க, அப்போ ரேஷன் கார்டு கொடுக்காமல் இருப்பீங்களா? கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருப்பாங்க. அப்போ ரேஷன் கார்டு அரசாங்க மானியம் கொடுத்து வரக்கூடிய ஒரு பணம் இல்லையா, மானியத்தில் தான் நடந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம மக்களுக்கு போகக்கூடிய மானியத்தொகை கள்ளத்தனமாக திருட்டுத்தனமாக வந்த 20 லட்சம் பேருக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. அப்போ யார் பாதிப்படைகிறது? நம்ம ஏழைகள் தான். ஹிந்துக்கள் பாதிப்படைவாங்க இன்னும். ஆமாம், யார் எந்த ஏழைகளுக்கு உண்மையில் ரேஷன் கடைகளுக்கு போய் சேர வேணுமோ அது அதில் இன்னொருத்த வந்து ஆட்டையை போடுறான், அதுக்கு இவங்க உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆக நம்ம நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு வேலையை இந்த கம்யூனிஸ்ட் அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கிறது. இது உண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். கூடிய விரைவில் சிஏஏ சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால்தான் இதை போன்ற இந்த தில்லுமுழுகள் ஒழியும். அதுதான் ஒரே தீர்வு. இந்த 20 லட்சம் பேருக்கு வாக்காளர் அடையாளம் கொடுத்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீங்க சொல்றதுக்கு அத்தாட்சியாக அடுத்த செய்தி பாருங்க. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசினுடைய ஒரு உறுப்பினர், அவர் தலைவராக கூட இருக்கலாம், ஷேக் என்று சொல்லப்படுகின்றவர் பேசுகின்ற திமிரான சொல் என்னன்னா, இதே மாதிரி வங்க தேசத்திலேருந்து அல்லது ரோஹிங்கியாக்கள் எல்லாம் ஊடுருவிய காரணத்தினால மேற்கு வங்கத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிறதுனால சொல்றார் அவரு, 4 பாகிஸ்தான்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு திமரா பேசுறாரு அவர். அப்படி சொன்னா கூட திரிணாமுல் கட்சி நீங்க சம்பந்தம் இல்லாத தனிப்பட்ட கருத்து சொல்றாங்களே தவிர, ஆனால் இப்ப நீங்க சொன்னது போல ஊடுருவிய முஸ்லீம்களால் எந்த அளவு அச்சுறுத்தல் இருக்குங்கிறதுக்கு அடுத்த செய்தி, 4 பாகிஸ்தான்கள் விரைவில் உருவாக்கப்படும்னு திமரா சொல்றார் நம்ம பாரத நாட்டில். இந்த செய்தியை பற்றி உங்க பார்வை என்ன? நம்முடைய நாடு 1947 பிரிக்கப்பட்டு சுதந்திரம் அடைஞ்சது. அதை பல பேர் சொல்கிறது இல்லை. ஆம், பிளவுபட்டால் சுதந்திரம் அடைஞ்சது. அதாவது முஸ்லீம்களுக்காக ஒரு நாடு என்றும் ஹிந்துக்களுக்காக ஒரு நாடு என்றும் தான் பிரிக்கும் போது பிரித்தார்கள். முஸ்லீம்களுக்காக பாகிஸ்தான், அந்த பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், ஹிந்துக்களுக்காக ஹிந்துஸ்தான் என்று சொன்னார்கள். அதன் பிறகு இந்திரா காந்தி மதசார்பற்ற நாடு என்று சட்டவிரோதமாக வந்து அதை கொண்டு வந்தார். 1975 அது ஒரு செய்த ஒரு வேலை இருக்கட்டும். அந்த சமயத்திலே முகமது அலி ஜின்னா சொன்னார், ஒரு கோஷமிட்டார் 47 என்ன சொன்னார்னா, லடுக்கேலேயே பாகிஸ்தான், ஹஸ்கேலேங்கே பாகிஸ்தான் என்று சொன்னார். நாங்கள் போராடி பாகிஸ்தானை பெற்றோம், ஆனால்
எங்களுடைய ஏஜென்ட்டுகள், எங்களுடைய பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு கொண்ட இஸ்லாமியர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக சிரித்து கொண்டே பாக்கி மற்ற நிலப்பரப்புகளை நாம் பெறுவோம் என்று சொன்னார். அது என்று எதை சொன்னாரோ அதை நிரூபிப்பது போல அவர் பேசியிருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்றால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே வந்து தேச துரோகிகள் என்று சொல்ல முடியாது. ஆனால் எல்லோருமே தேச விரோதிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பது போல அவர்களை தூண்டிவிட்டே அவர்கள் வழி நடத்துகிறார்கள். இந்த மனப்பான்மை ஏற்படுத்தினால்தான் இந்த நாட்டு விசுவாசம் இல்லாதவர்களாகத்தான் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள், இஸ்லாமியர்கள் தனியாகத்தான் இருப்பார்கள் என்று அந்த அப்பீஸ்மெண்ட் பாலிசின்னு உச்சத்துக்கு போய் தொடர்ந்து இவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய வேலையை காங்கிரஸோ திரிணாமுல் காங்கிரஸோ செய்து கொண்டிருக்கிறது. இதிலே அந்த திரிணாமுல் காங்கிரஸுடைய அந்த மம்தா பானர்ஜி இதை பற்றி ஒன்றும் பேசவில்லை, கண்டனத்துக்கு தெரிவிக்கவே ஒன்றும் தெரிவிக்கவில்லை. அவரை கட்சி விட்டு நீக்கி இருக்கணும் அல்லது கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். இது வைரலாக போன பிறகு யாரோ ஒரு சம்பந்தம்னா ஒருத்தர் வந்து அவர் வந்து இல்லை இல்லை அப்படி பேச தப்பு தான் சாரி அப்படின்னு சொல்லி அவர் உப்புக்கு சால்ஜாப்பு போட்டிருக்கிறார். ஆக முஸ்லீம்களை இஸ்லாம் என்ற பெயரிலே நாட்டு தேசிய நேரத்தில் பிரிக்கக்கூடிய ஒரு தொடர்ந்து இந்த வேலையை காங்கிரஸ் கட்சியும் திரிணாமுல் கட்சியும் மற்ற பாஜக நீங்களாக உள்ள மற்ற எல்லா கட்சியும் செய்து கொண்டிருக்கின்றன. இது ஒரு பெரிய ஒரு தேசிய அபாயத்தை கொண்டு நோக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அதைத்தான் இதை காட்டுகிறது. இது தடுக்கப்பட வேண்டும். இதை குறித்து பாஜகவுடைய அந்த பிராந்தியத்துடைய தலைவர் சொல்லியிருக்கார், ரொம்ப அழகான கருத்து சொல்லியிருக்கிறார். வங்கம் என்பது விவேகானந்தர் பிறந்த பூமி, தாகூர் பிறந்த பூமி, வந்தே மாதரம் பாடலை தந்த பக்கிம் சந்திர சாட்டர்ஜி பிறந்த பூமி, தேசபக்தர்கள் பிறந்த பூமி. ஆகவே இந்த வங்கத்திலே மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினை கருத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், பிரிவினைக்கு இடம் கொடுக்க மாட்டோம் என்று பேசியிருக்கிறார். நாங்கள் சொல்கிறோம், ஒரு அணு மண் கூட இந்த நாட்டிலிருந்து பிரிக்க நாங்கள் விடமாட்டோம். உண்மை 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 உண்மை. இந்த நாட்டில் ஒரு குழந்தை உள்ளவரை அதற்கான போர்க்கொடி துவக்கும், ஒரு அணுவும் கொடுக்க மாட்டோம். இது ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே பண்பாடு. இதை அனுசரித்து போகக்கூடிய தன்மையை அங்குள்ள இஸ்லாமியர்களும் ஏற்படுத்துவோம், உணர்த்துவோம், ஒரு ஒன்றுபட்ட நாக்கை உருவாக்குவோம் என்று நாம் இந்த சமயத்தில் சபதம் அடிக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. அரங்கில் இணைந்து கருத்து சமைக்கும் மகிழ்ச்சியை நன்றி. ஸ்ரீடிவி அவர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம்.